ரா ஏன் ராவெல்லாம் லாங் ஆகுது அதானே அந்த நாலு லைன் அப்படியே படிங்க நீங்க படிச்சா தான் அழகா ராபிரிக்கு ராவே ராவே ரா நீ பார்த்தாலே தீயாவது தீப்பிடிக்க ராவையாவே ஐயா இதுக்கு என்ன ஐயா அர்த்தம் அப்படியே கொஞ்சம் லைட்டா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க பல அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் ரா ஏன் ராவெல்லாம் லாங் ஆகுதுன்னா இஸ் வித்தவுட் யூ இட்ஸ் கெட்டிங் லாங் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி தெரியுமா உங்களுக்கு யா யா இட்ஸ் சச் எ பிக் ஒன் ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்வாங்க நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா டைம் போறது தெரியாது அவங்க இல்லை இல்லை நம்ம வேற ஏதோ பிடிக்காத இடத்துல இருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப பெருசா ஃபீல் ஆகும் சோ அதுதான் தியரி ரிலேட்டிவிட்டி நான் சொன்னேன் இட்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் எ லாங் கனெக்ட்னா ரா அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் லாவ் எல்லாம் லாங் ஆகுதுன்ற ஒரு ஸ்டேட்மென்ட் ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா வித்தவுட் யுவர் பிரசன்ஸ் இட்ஸ் நோ இட்ஸ் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி கூப்பிடுறாங்க ரா நீ பார்த்தாலே தீயாவது தீப்பிடிக்க ராவையாவே சோ அடுத்தது அங்கிருந்து ஓகே அது ஒரு ஃபீல் அதுக்கு அடுத்த ஃபீல் வந்து நீ பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபயரா இருக்குது கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் ஓகே அப்புறம் மச்சத்தை முறைச்ச அச்சத்தை குறைச்ச இச்சத்தை மறைச்ச மிச்சம் இல்லாம மச்சத்தை முறைச்சங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்க அதாங்க அர்த்தம் உங்க பிரசன்ஸ்ல நான் ஐ ஃபெல்ட் வெரி லெஸ் ஃபியர்ஃபுல் லைக் இங்கிலீஷ் ஹவுஸ் இஸ் கமிங் யா அச்சத்தை மறைச்ச அச்சத்தை குறைச்சனா யூ மேட் மீ லெஸ் என்ன சொல்றது எனக்கு உள்ள இருக்கிற பயத்தை குறைச்சிட்டீங்க அப்புறம் இச்சத்தை மறைச்சோம்னா வந்து இது ஆசைகள் ஆசைகள் எல்லாம் மறைச்சிட்டீங்க மிச்சம் இல்லாம எல்லாத்தையுமே மிச்சம் இல்லாம எல்லாமே பண்ணி மறைச்சு வச்சிருக்கீங்களே இல்ல மச்சமே நீ தான் கரெக்ட் பிரதர் அப்படி போட்டிருந்தா ஒரு மாதிரி இருந்திருக்கோம்ல என்னங்க ஆமா நீ வேணுமியா நீ வேணும் நான் எழுதவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ அதனால நூ காவலா சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி சாங் யாரும் டீகோட் பண்ணிருக்க முடியாது தேங்க் யூ சோ மச் பிரதர் சோ இது ஒரு சைடு இருந்தாலும் அந்த ஒரு சி நீங்களா இருக்கட்டும் ரஜினி சார் அனி அண்ட் ஆல் திஸ் இட்ஸ் எ மேஜிக்கல் காம்போனே சொல்லலாம் சோ இது வந்து இந்த சாங்ல வந்து அருண் எழுதணும் அப்படின்ற ஒரு இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அந்த process பத்தி சொல்லுங்க நெல்சன் அண்ணா ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு பேபி எழுதுறியா அப்படினாரு ஓகே நான் என்ன கேக்குறீங்க அப்படினா எடா ஷூட்டிங்கில் தான் இருப்பியே அதான் பண்ணார் இது நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வாங்கி பாட்டு கேட்டதுலேருந்து ஒரு 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 10 days வெறும்னே வைப் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எழுதலை இது எழுதலைன்னா கம்ப்ளீட் பண்ணலை சாங் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு மாதிரி ஹாஃப் டன்னாக வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த மியூசிக்கே ரொம்ப உள்ளே போயிடுச்சு நம்ம அது அதுக்கு ரீப்ளேஸிங்காக ஒரு வார்த்தையை பிடிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்றதுல இருந்தது அப்புறமா அப்படியே அந்த மியூசிக் மட்டுமே கேட்டு அது மனப்படமாயே நான் அதையே பாட ஆரம்பிச்சிட்டேன் மியூசிக் அந்த சவுண்டிங்கே நான் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஒரு பாயிண்டில் திருப்பியும் கால் பண்ணார் அண்ணே ஃபோன் பண்ணார் அண்ணே அண்ணே எடா அண்ணே பாட்டேங்கடா அப்படின்னாரு இந்த அதை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து திருப்பியும் அது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் முடிச்சு அமுச்சு விட்டேன் அவர் வந்து அப்படி சென்ட் அணி அப்படின்னாரு அவர் பார்த்துட்டு கிரேட் சவுண்டிங் கிரேட் அப்படின்னு அமுச்சு விட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாங் முடிஞ்சிருச்சு